there slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit. Chettinad, Thokku. Haha, wow. Hi, hello friends, welcome to Akila Kannan Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க சாப்பிட வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சாலிகிராமத்துல இருக்க கழுகுமலை கணேஷ் ஃபுட் கார்னர் தான் வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து பிரியாணியா போட்டுட்டு இருக்கீங்க, ஒரே போரிங்கா இருக்கு மேடம், வேற ஏதாவது போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இன்னைக்கு வந்து வெரைட்டியா வந்து நான்வெஜ் மீல், அதுக்கப்புறம் இங்கேயும் பிரியாணி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மெஸ் மாதிரி தான், வீட்டுக்குள்ளேயே வந்து அழகாக நீட்டாக வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. எல்லா வெரைட்டிஸான ஃபுட்டுமே இங்கே இருக்குது, எல்லாமே வந்து ஓரளவு நார்மல் ப்ரைஸில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறது வந்து மீலும் ஒரு பிரியாணியும் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. ஓகே, நம்ம வந்து ஒரு வழியாக வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு இடத்த பிடிச்சி உட்காந்தாச்சு. நான் வந்து இப்போ ஒரு நான்வெஜ் மீல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த நான்வெஜ் மீலில் என்ன கொடுக்குறாங்கன்னா, அழகாக ஒரு பானையில் வந்து ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க, அண்ட் வந்து கீரை கூட்டு இருக்குது, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறம் ஃபிஷ் கிரேவி இருக்குது, இது வந்து சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் முட்டை தொக்கு இருக்குது. ஸோ இது வந்து தனியாக வாங்கியிருக்கேன், இது வந்து செட்டிநாடு சிக்கன் தொக்கு. ஸோ இது மட்டும் நான் தனியாக வாங்கியிருக்கேன். பட் நான்வெஜ் மீல்லையும் அவங்க எல்லாமே கொடுத்துட்றாங்க உங்களுக்கு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அண்ட் வந்து முட்டை இது தொக்கு எல்லாமே கொடுத்துட்றாங்க. மோர் இருக்குது, அப்பளம் இருக்குது, இது வந்து கமரக்கட்டுன்னு நினைக்கிறேன், அது வந்து அழகாக சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலாக சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நான்வெஜ் மீலை வந்து கட்டுன்னு கட்டலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த நான்வெஜ் மீல் சாப்பிட்டு. நிறைய பிரியாணியாக போட்டுட்ருக்கீங்க, என்ன ஒரே பிரியாணியாக போடுவீங்க என்ன? ஸோ அது ஒரு பிரியாணி சீசன் மாதிரி நல்ல வெரைட்டியான பிரியாணியெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மீலெல்லாம் ட்ரை பண்ணாமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த ரைஸில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆள் கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இது வந்து அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டடு தான். பட் கிரேவிஸ் அதெல்லாம் வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது கிரேவிஸ்லாம் வந்து கொடுத்துருவாங்க நம்ம சாப்பிட்டுட்டு. சப்போஸ் கிரேவிஸ் பத்தலை அப்படின்னு கேட்டால், ஆனால் மீல் வந்து லிமிட்டட் தான், ஒரு ஆள் கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவும் இல்லை, இதுவாகவும் இல்லை. ஸோ யார் யார் எந்த அளவு சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தான். Every single day I'll be making moves till I'm buried in my grave. ஆரம்பிக்கலாமா வேட்டைய? ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட் ஃபிஷ் கிரேவி தான். ரெண்டு ஃபிஷ்ஷு போட்டிருக்காங்க, கவலை மீன்னு நினைக்கிறேன். மீன் குழம்புலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இது எல்லாமே ஒரு ஹோம்மேடு மசாலா மாதிரி தான் அங்கே போட்டிருக்காங்க. நாங்கள் எல்லாமே வந்து வீட்டில் அரைச்சி செய்கிற மசாலா, எதுவும் ஆர்டிஃபிஷியல் கிடையாதுன்றதெல்லாம் அங்கே போர்ட்லேயே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய, இங்கே வந்து சாலிகிராமம் எடுத்துகிட்டாலே சினிமா ஏரியா தான். ஸோ நிறைய ஸ்டூடியோஸ், அதுக்கப்புறம் நிறைய சினிமா கம்பெனிஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ எக்கச்சக்கமான க்ரௌடு நிறைய ஆஃபீஸ்லேருந்து வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரே ஜென்ஸுங்களாம். மீன் குழம்புல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும், ஏன்னா நல்ல மீன் குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் புளிப்பு வேணும். டேஸ்ட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் புளிப்பு இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆ, நல்லாயிருக்கு சுட சுட சாதத்தில் அந்த மீன் குழம்போடு சாப்பிட்றது. இது வந்து கவளை மீன். ஆஹா, நல்லா ஊறி இருக்கு மீன். அந்த சாதம் வேறு ரொம்ப வரையா நம்ம நல்லா குழைவாக இருக்கவே, அதாவது நல்லா வெந்திருக்கவே, அந்த மீன் குழம்பு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ அடுத்து வந்து சிக்கன் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு சிக்கன் போட்டு. இது வந்து இருக்குது பார்த்துடலாமா? சிக்கன் கிரேவி எப்படின்னா, இவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்காமல் நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சுருக்காங்க.
நல்லா இருக்கு சிக்கன் கிரேவி. ஸோ ஒரு சிக்கன் பீஸும் போட்டுடுறாங்க. நிறைய இடத்துல இந்த நான்வெஜ் மீல் அப்படின்னாலே வெறும் கிரேவி மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து மீன் குழம்புக்கு மீன் போட்டுடுறாங்க, சிக்கன் குழம்புக்கு சிக்கன் போட்டுடுறாங்க, அண்ட் முட்டை தொக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ பரவாயில்ல. அண்ட் எல்லாமே வந்து நம்ம வீட்டு மசாலா வீட்டு இதுதான், மலை காரமாக அந்த மாதிரி. சிக்கன் கிரேவியில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, மற்றபடி ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. ஸோ முட்டை தொக்கு முட்டை ஓடுது, அந்த முட்டை தொக்கோடு அப்படி போட்டு சாதத்தை வச்சு அப்படி பிசைஞ்சா முட்டை தொக்கு சூப்பராக இருக்குது. நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. என்னதான் அந்த பிரியாணின்னும் பொழுது அந்த பிரியாணி ஒன்று மட்டும்தான் கிடைக்கும், ஆனால் அந்த மேல் மீல் அப்படின்னு வரும்பொழுது அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் எவ்வளோ இது கிடைக்கும். கறி குழம்பு சாப்பிட்லாம், மீன் குழம்பு சாப்பிட்லாம், அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். அந்த இது வந்து செட்டிநாடு தொக்கு. ஆஹா, நல்லா சாப்பிட்டா இருக்கு. வா, வேறு லெவலில் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பர் டேஸ்ட்டு. ஸோ சிக்கன்லேயே வந்து நல்லா சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அது வந்து பீட்ரூட் பொரியல் இருக்குது, கீரை கூட்டு. அது சாதத்தில் வச்சு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சைனீஸ்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. நம்ம அந்த போர்ட்லேயே பார்த்துருக்கோம், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே போயிட்டுருக்கு. வெஜ் மீலும் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது நான்வெஜ் மீல் ஆனால் நான் வந்து எனக்கு இந்த செட்டிநாடு தொக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதில் தொக்கோடு நம்ம வந்து சாதத்தில் போட்டு வெரைட்டி சாப்பிட்லாமா, ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்காங்க. அது நல்ல டேஸ்ட்டு. ஆஹா, நிறைய சிக்கன் பீஸாக தான் இருக்குது. நல்ல டேஸ்ட்டு இந்த செட்டிநாடு சிக்கன் தொக்கு. ஸோ இந்த சைடு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். இந்த பார்சல்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆல்சோ அந்த அப்பளமும் இருக்குது. என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் அந்த அப்பளத்தை போட்டு சாப்பிட்டா அது ஒரு இது. ஆஹா, மோரம் இருக்குது. நம்ம இதை குடிச்சிடலாம். நல்லா பண்ணியிருக்காங்க. மோர் நல்லா வெயிலுக்கு இந்த மாதிரி மோர் குடிக்கிறது, இந்த மாதிரி நான்வெஜ் மீல் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து மீல் வந்து இப்போது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம வந்து இவங்களோட பிரியாணி, கேஜிஎஃப் பிரியாணி. கேஜிஎஃப் பிரியாணினா கேஜிஎஃப் இல்லை, இது வந்து கழுகுமலை கணேஷ் ஃபுட் கார்னர். ஸோ அதை தான் அவங்க ஷார்ட்டாக வந்து கேஜிஎஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஷாப் பேர், அதாவது இந்த ஹோட்டல் பேர். ஸோ இப்போ நம்ம வந்து கேஜிஎஃப் பிரியாணியும் வந்து சிக்கன் பிரியாணி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்றதும் ட்ரை பண்ணலாம். Slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது தவிர மட்டன் பிரியாணி, குஸ்கா எல்லாமே வந்து போயிட்டுருக்கு இல்லையா. குஸ்கா, முட்டை பிரியாணி எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் மீல் எடுத்ததுனால மட்டன் பிரியாணி வேண்டாம், சிக்கனே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த சிக்கன் பிரியாணி கூட இவங்க வந்து சிக்கன் கிரேவியே கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஒரு காம்போ மாதிரி கொடுத்துட்றாங்க. கத்திரிக்காய்க்கு பதிலாக சிக்கன் கிரேவியும் அண்ட் வந்து ஆனியனும் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா. ஆக்சுவலாக இந்த ஸ்டைல் பார்க்க எனக்கு வந்து இந்த ஹைதராபாத் பிரியாணி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் மாதிரி இருக்குது. ஹைதராபாத் பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரிஜினல் ஹைதராபாத் பிரியாணி இருக்கும்ல, அந்த மாதிரி பிரியாணி மாதிரி இருக்குது. கலர் கலர் ரைஸில் வந்து போட்டிருக்காங்க. ஆஹா, நல்லா கொதிக்குது.
ஓ பயங்கர கொதிக்குது. அதான் இந்த ஸ்டைல் வந்து அந்த ஹைதராபாடி பிரியாணி மாதிரி தான், நம்ம நார்மல் அந்த சவுத் இந்தியன் பிரியாணி மாதிரி இல்லை, அது அதே அந்த மாதிரி டேஸ்ட்டு தான். ஆனால் அந்த ஹைதராபாடி பிரியாணிலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா மசாலாவோட ஸ்பைசஸாக அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில். ஸோ சாப்பிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போனா அதையும் எடுத்துட்டு வாங்க, நம்ம ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு மீன் வறுவல் வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம பிரியாணியை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் மீனை ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஹைதராபாடி பிரியாணி ஸ்டைல் தானா. ஆனால் அந்த டேஸ்ட்லேருந்து இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா மசாலாலாம் உள்ளே போட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லாயிருக்கு பிளீஸ்லாம். ஸோ நம்ம வழக்கமாக சவுத் இந்தியன் பிரியாணிலே நிறைய ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்னாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம். அண்ட் வந்து இவங்க யூஸ் பண்ணுற எண்ணெய் எல்லாமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிரேவிக்கு எல்லாமே வந்து நல்லெண்ணெயும், மற்ற இதுக்கு எல்லாமே வந்து கடல் எண்ணெயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எல்லாமே ஹோம்மேட் மசாலா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஒரு மெஸ்ஸு மாதிரியும் வச்சுக்கலாம், நல்லா வீட்டு சமையல், நல்லா நம்ம வீட்டில் அம்மா சமைக்கிற மாதிரியே ஒரு அந்த மாதிரி ஒரு கைப்போக்கத்தில் தான் செய்கிறாங்க. அந்த மீன் கூட பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஹோட்டல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஹோட்டலில் அந்த 65 மசாலா தான் அந்த மீன் ஃப்ரைக்கு போடுவாங்க. பட் இவங்க வந்து அந்த வீட்டு மிளகாத்தூள், அது தெரியும் பாருங்கள் அப்பா கொதிக்குது. ஐயோ செம்ம சூடாக இருக்குது அம்மாடி, இப்போ தொட முடியாது பிள்ளை அவர் ரொம்ப சூடாக இருக்காரு. அதுக்குள்ள நம்ம பிரியாணி என்ன கொஞ்சம் சாப்பிட்றலாம், அந்த சிக்கன் கிரேவி ஊற்றியும் சாப்பிட்டு பார்க்கலாம் இதை. ஸோ சிக்கன் கிரேவியோடு சாப்பிடும்பொழுது இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் பிரியாணிக்கு வந்து இந்த சிக்கன் ஒரு சிக்கன் பீஸ் போட்டு சிக்கன் கிரேவியும் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து மீன் ஆடிச்சா அப்பாடா, ஓ சுட சுட அப்போ தான் நம்ம கேட்கும் பொழுது அவங்க வந்து அதை ஃப்ரை பண்ணியே கொடுக்குறாங்க, முன்னாடியே பொரிச்செல்லாம் வைக்கலை. ஆவ் செம்ம ஹாட்டு, நல்லா நம்ம வீட்டு மீன் வந்து மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வறுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக கமரக்கட்டு கூட இருக்குது. இது வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பொறுமையாக உட்காந்து கமரக்கட்டை கடிச்சிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து எப்படின்னா இந்த மெஸ் வந்து நீங்கள் ஃபேமிலியோடு வரதானா வரலாம், பட் வந்து கொஞ்சம் க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த சினிமாக்காரங்க ஏரியா அப்படின்றதுனால வந்து நிறைய அந்த ஸ்டுடியோஸில் இருக்கிறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் பேச்சுலர்ஸ் எல்லாரும் வந்து நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபுல்லாகிடுது. நானே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன், ஆனால் வெளியவும் ஒரு 2 டேபிள் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நியர்பை இருக்கீங்கன்னா வந்து ட்ரை பண்ணலாம். அண்டு இப்படி ட்ரை பண்ணலன்னா கூட எல்லாமே பார்சலில் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் வந்து வாங்கிட்டு போகலாம். கேஜிஎஃப் மீன்ஸ் கழுகுமலை கணேஷ் ஃபுட் கார்னர். மதியமாக பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் ரெண்டும் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கறி பாயிண்ட்ஸ் தனியாக பண்ணிகிட்ருக்கோம். கறி பாயிண்ட்ஸ் மீன்ஸ் தனியாக காரக்குழம்பு, பத்த குழம்பு வெஜ்ஜில், சாம்பார், ரசம். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பண்ணுறோம், செட்டிநாடு சிக்கன் தொக்கு பண்ணுறோம், மீன் குழம்பு பண்ணுறோம், முட்டை தொக்கு பண்ணுறோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா இது சாம்பார் வந்து 250 வந்து 30 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பத்த குழம்பு காரக்குழம்பு ஈச் 40 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரசம் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் குழம்பு வந்து 250 70 ருபீஸ், செட்டிநாடு சிக்கன் தொக்கு வந்து 150 ருபீஸ் பண்ணுறேன், முட்டை தொக்கு வந்து 3 எக்ஸ் வரும் 70 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கேன், மீன் குழம்பு வந்து 2 பீஸ் பார்த்தீங்கன்னா அது 70 ருபீஸ் பண்ணிகிட்ருக்கேன். வெஜ் மீல்ஸ் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு பொரியல் அந்த ஐட்டம் போயிட்டுருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு 100 ருபீஸ் பண்ணுறோம், நான்வெஜ் வந்து 120 பண்ணுறோம். ஃபுட்டு மேக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபீமேல் தான் குக் பண்ணுறாங்க, ஃபுல்லாக ஹோம் சைடில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தனியாக பண்ணுறோம். மதியான நேரத்தில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது, ப்ரான் ஃப்ரை. ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம பாம் ஆயில் கடையில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ரிக்ட்லி நம்ம ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ணுறோம். கடலை என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம் மீன் குழம்புக்கு. மற்றபடி பொரோட்டா கூட ஈவன் நாங்கள் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நான்வெஜ் மீல், அதுக்கப்புறம் வெஜ் மீல், இப்படி எல்லாமே வந்து ஒரு ஹோம் மேடில் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த சைடில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் அடுத்து நம்ம வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.